அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சரிச்சல் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. இந்த நெஞ்சரிச்சல் ஏன் ஏற்படுது, அதுக்கு என்னென்ன ஃபுட் வந்து எடுத்துக்கணும், என்னென்ன ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இறைப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதிகமா சுரக்குது அப்படின்னா அது இறைப்பையினுடைய உட்சுவரை அரிக்க ஆரம்பிச்சு, அந்த அமிலமானது இறைப்பையினுடைய உட்சுவரை அரிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எரிச்சல் ஏற்படுறது இயல்பா. சில பேருக்கு தொண்டையிலிருந்து வயிறு வரையோ அல்லது வயிறிலிருந்து காரம் கலந்த உணவுகள், மசாலா கலந்த உணவுகள், எண்ணெயில அதிகமா வறுத்தது பொரிச்சது சாப்பிடுறது, எண்ணெயில பொரிச்ச உணவுகளை அதிகம் சாப்பிடுறது, சில்லி சிக்கன், சிக்கன் 65, காலிஃபிளவர் பக்கோடா, இந்த மாதிரி எண்ணெயில வறுத்த பொருட்களை சாப்பிடுறது, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஓவரா சாப்பிடுறது, சாப்பிடாம இருக்கிறது போன்ற பல காரணங்களால இந்த நெஞ்சரிச்சலும் கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளெக்சிவ் டிசீஸ் ஜர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் வரலாம். இப்போ ஜர்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்க என்னென்ன ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணணும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது காரம், மசாலா, எண்ணெய் கலந்த உணவுகள். ஃபார் எக்ஸாம்பிள், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு, இதெல்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். புளிப்பான உணவுகள் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வகைகளை நீங்க அவாய்ட் பண்ணணும். டீ, காஃபி அதிகம் குடிக்க கூடாது. ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், சிக்கன் 65, இந்த மாதிரி மசாலா அதிகம் உள்ள உணவு பொருட்கள் கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. செல்ஃப் மெடிக்கேஷன், அதாவது நீங்களா தலைவலிக்கோ உடம்பு வலிக்கோ அல்லது கை கால் வலிக்கோ கடையில மாத்திரை வாங்கி போறதா அவாய்ட் பண்ணணும். எந்த ஒரு மாத்திரையும் நீங்க போறதா இருந்தாலும் டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு போடுறது நல்லது. இப்போ இந்த நெஞ்சரிச்சல் வராம தவிர்ப்பது எப்படி அப்படின்றத வந்து பார்க்கலாம். முக்கியமா சாப்பிட்ட உடனே நீங்க படுக்க போக கூடாது. சாப்பிட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் படுக்க போகணும். வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடாது. அதாவது 4 இட்லி சாப்பிட முடியும்னா 3 இட்லியோடு நிறுத்திக்கிறது நல்லது. நேரத்துக்கு சாப்பிட பழகுங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது, லஞ்ச ஸ்கிப் பண்றது, டின்னரை ஸ்கிப் பண்றது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருக்கு அப்படின்னா அந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஹேபிட்ல இருந்து வெளியே வந்துருங்க. நிறைய பேருக்கு நைட்டு தூங்கும் பொழுதுதான் இந்த நெஞ்சரிச்சல் வந்து வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படுத்திருக்கும் பொழுது அந்த உணவானது மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும் பொழுது தொண்டை கரகரப்பு, வரட்டு இருமல், நெஞ்சரிச்சல் இதெல்லாம் வரும். எஸ்பெஷலி ஒரு 11 மணிக்கு மேல, 12 மணிக்கு மேல இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் வர்றதுன்றது வந்து இயல்பானது. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தொண்டை கரகரப்பு, இருமல், வரட்டு இருமல், ஒரு மாதிரி சளி இருந்துட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சென்சேஷன், என்னதான் இருமினாலும் சளி வராது, அப்படி சளி வந்தாலும் லைட்டா ஒரு குழ மாதிரி வரும், தொண்டையில கட்டை போட்டு அடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கும். சாப்பிடும் பொழுது தொண்டையில வந்து ஃபுட்டு இறங்குறது அழகா தெரியும் அவங்களுக்கு, வந்து அந்த எரிச்சலோட இறங்குறது வந்து தெரியும். குரல் வந்து மாறுபடும். தொண்டையில வந்து ஒரு கரகரப்பு இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்க கணச்சுக்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி கணச்சுக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும், கரகரப்பான குரல்ல பேசுறது மாதிரி இருக்கும். நைட்டு தூங்கும் பொழுது மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் இருக்கும். லாங் டீப் பிரீத் இழுத்து விடுவாங்க. குண்டா இருக்கிறவங்க, நிறைய சாப்பிடுறவங்க, ரொம்ப டைட்டா ட்ரெஸ் பண்றவங்க, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையில இதுவும் ஒண்ணு. நொறுக்கு தீனிகள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும். நீங்க தண்ணி குடிச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி குடிக்கிறது நல்லதே தவிர ஒரே டைம்ல நிறைய தண்ணி குடிக்க கூடாது. இப்போ அமிலத்தன்மையை குறைக்கக்கூடிய உணவு வகைகள் என்னன்றத பார்ப்போம். நீங்க உணவு வகையில வெள்ளரிக்காய், வாழைப்பழம், கொய்யா, பப்பாளி போன்ற பழ வகைகள், காய்கறி வகைகள் நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். உணவுல அதிகமா எண்ணெயும் காரமும் சேர்த்துக்க கூடாது. நைட்டு கம்பல்சரி டைட்டா ட்ரெஸ் போட்டுட்டு படுக்க கூடாது. நெஞ்சரிச்சலுக்கு சில மருந்துகள் உடனடி நிவாரணம் கொடுத்தா கூட ஆனா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். வராம தடுக்கணும் அப்படின்னா உங்க ஃபுட் ஹேபிட்டையும் லைஃப் ஸ்டைலையும் மாத்தினாதான் திரும்ப திரும்ப அந்த நெஞ்சரிச்சல், ஹார்ட் பர்ன் வந்து வராம இருக்கும். மெடிசன்ஸ் வந்து ஒன்லி டெம்பரவரி ரிலீஃப். சப்போஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு நெஞ்சரிச்சல், வயிறு வலி அல்லது புளிச்சயப்பம், ஜர்டு இது வந்து குறையல அப்படின்னா நீங்க மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.